துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் சிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். அருணன், உங்க அடிப்படை முகாந்திரம் இருக்கு, தப்பு செய்யறாங்க, அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளின் புகாரின் அடிப்படையில தான் இந்த சோதனைகள்லாம் நடத்துது. ஆனா எதிர்கட்சிகள் வந்து இதை அரசியலா திசை திருப்புறாங்க, காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, சகோதரி பேசினதை நான் கேட்டேன். என்னங்கய்யா, திமுக அமைச்சர்கள் அல்லது ஆம் ஆத்மி அமைச்சர்கள் மீது தானா நடவடிக்கை? நாங்க எப்படி சில முதலாளிகள் சில நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில உதாரணங்கள் கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க கூட மோடி அரசின் கீழ் இயங்குகிற வருமான வரித்துறை, பாஜக காரங்க யார் மீதாவது இப்படி சோதனை நடத்திச்சா? மோடி அரசின் கீழ் இயங்குகிற அமுலாக்கத்துறை, அவர்கள் யாரும் முறைகேடலும் ஈடுபடல அப்படிங்கிறாங்க. யாரு முறைகேடு செய்திருக்காங்க, யார் மீது குற்றச்சாட்டு, அங்கதான் ரைடு அப்படிங்கிறாங்க. அதுதாங்க அதிசயமா இருக்கு, அற்புதமா இருக்கு. எத்தனை மாநிலங்கள்ல பாஜக ஆளுது, ஒன்றியத்துல பாஜக 9.5 காலமாக ஆளுது, 58 அமைச்சர்கள் இருக்காங்க அங்க. இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு அமைச்சர்கள், ஒரு பாஜக அமைச்சர் மீது இந்த வருமான வரித்துறை சோதனை நடந்தது உண்டா? அமுலாக்கத்துறை போனது உண்டா? மத்திய அந்த புலனாய்வுத்துறை போனது உண்டா? அது என்னங்க பெரிய அதிசயமா இருக்கு? அவ்வளவு பேரும் புனிதர்களா பாஜக அமைச்சர்கள் எல்லாம்? இது எது மக்களுக்கு தெரியாதாங்க? அப்ப இது அரசியல் பழிவாங்கல் வருது. இப்ப திமுக அமைச்சர்கள்லாம் மட்டும் நடவடிக்கை, ஆம் ஆத்மி அமைச்சர்கள்லாம் மட்டும் நடவடிக்கை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? காங்கிரஸ் அமைச்சர்கள் என்றால் மட்டும் நடவடிக்கை? அப்ப இதெல்லாம் பச்சையாத்தது, இதெல்லாம் வந்து சப்ப கட்டி கட்டி நியாயப்படுத்தவே முடியாது. ஒரு பாயிண்ட், இது அரசியல் பழிவாங்கல் தான், இவங்கிட்ட நியாயமே கிடையாது. இதெல்லாம் சுயாட்சி அமைப்புகளே கிடையாது, அதனுடைய சுயாட்சிய தன்மையை இழந்து எவ்வளவு நாளாச்சு, 9.5 ஆயிப்போச்சு. இதெல்லாம் நேரடியாக பிரதம மந்திரி அலுவலகம் அல்லது நிதியமைச்சர் அலுவலகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மூணும். அதுல இருந்து இவங்களுடைய பொறுப்பெல்லாம் தட்டி கழிக்க முடியாது. அவங்களா பண்றாங்கன்னு, அவங்களா பண்றவங்க ஏங்க எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களா மட்டும் போறாங்க, எதிர்கட்சி அமைச்சர்களா ஏன் போறாங்க? அதுல கூத்து என்னன்னா, இந்த அமலாக்கத்துறை வந்து என்ன பெரிய புனிதமானது? ராஜஸ்தான்ல அந்த வேடிக்கை பாத்தீங்களா, போய் காங்கிரஸ் அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் வீடுகள்ல போறாங்க அமுலாக்கத்துறை. போனதுல ரெண்டு அமுலாக்கத்துறை அதிகாரிகள் அவங்க மீது லஞ்ச புகார், 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க. எதுக்குன்னா, இன்னொரு நிறுவனம் அதனுடைய மோசடியை தவிர்க்கணும் அல்லது அதனுடைய சொத்துக்களை முடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் 15 லட்சம் ரூபாய் குடி என கேட்டாங்க. இந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சு கையும் களவுமா பிடிச்சோம்னு ராஜஸ்தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மீது வழக்கு. இது எங்க என்ன பெரிய சுத்தம்? நான் இன்னொன்னு கேக்குறேன், இப்ப வந்து புகார் வந்தா தாயா, புகார் வந்த விஷயங்கள்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல, அதானி மீது பெரிய நிறுவனங்கள் அப்படி சிலர் சொன்னாங்க, இருக்கிறதுல இன்னைக்கு மிகப்பெரிய அதிக சொத்து உள்ளது முகேஷ் அம்பானியுடைய குழுமம், 8 லட்சம் கோடி ரூபாய். அடுத்து மிகப்பெரியது அதானி, 2 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ நடுவில் கொஞ்சம் மதிப்பு விழுந்திருக்கு. இப்ப இந்த அதானி குழுமத்தின் மீது ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கை வந்துச்சு, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? செபி என்கிற பங்கு சந்தை அமைப்பு நீதிமன்ற தலையிட்ட பிறகுதானே நடவ, அது ஒரு என்ன நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இந்த மூணு அமைப்பெல்லாம் அவங்க கிட்ட போகுமா? வருமான வரித்துறை, இடி, சிபிஐ எல்லாம். இன்னொரு விஷயத்த சொல்றேன், இப்ப மித்தவங்கள்லாம் இப்ப நீங்க கூட ராகுல் காந்தி புகார் மீது என்னாச்சுன்னு கேட்டீங்க, அவங்க சொல்லுவாங்க ராகுல் காந்தி புகார் எல்லாம் நம்ப முடியாதியா? நல்லது, சிஏஜி புகார நம்புவீங்கல்ல? சிஏஜி என்ன சொல்லியிருக்கு, இதே மோடி ஆட்சியில 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறை கொடு, குறிப்பாக அந்த நெடுஞ்சாலை துறையில. என்னையா கொடுமை, ஒரு கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு எவ்வளவாகும்? அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கு, அது வந்து தவறான தகவல் கொடுத்துட்டாங்க, அதனால தவறான கணக்கீட்டினால அப்படி ஒரு பதிவு வந்திருக்கு அப்படின்னு.7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு என்றால் அந்த ரூபாய் எங்க போச்சு? பாய வேண்டாமா? வருமான வரித்துறை யார் கையில இப்ப இருக்கு?
பாய வேண்டாமா அமலாக்கத்துறை? அது முறைகேடு இல்ல, கூடுதலான செலவு அப்படிங்கிறாங்க. செலவினம் தான் கூண்டுச்சு தவிர முறைகேடு இல்ல அப்படின்னு இருக்காங்க. ஏங்க அப்படித்தாங்க முறைகேடு வரும் ஐயா? 25 கோடி ரூபாயில ஒரு கிலோமீட்டர் ரோடு போடணும், உனக்கு வந்து நான் 250 கோடி ரூபா கொடுத்தா அர்த்தம் என்ன? அப்ப அந்த மீதி ரூபாயில ஒரு பகுதி யாருக்காவது போயிருக்கும்ல, கை மாதிரி இருக்கும்ல. இன்னும் அவங்களுக்கே வந்து 250 கோடி ரூபா கொடுத்தது ஒரு கிலோமீட்டருக்கு தப்பு தானே? அப்ப அந்த பணம் என்ன? அப்ப இதுல ஊழல் இன்னொன்னு வர்ற இன்னொரு பாயிண்ட் இப்போ மிக முக்கியமான விஷயமா ஓடிட்டு இருக்கு. தேர்தல் பத்திரங்கள் பற்றி ஐயநாதன் கூட அப்படி லேச ஆரம்பிச்சாங்க, இது எவ்வளவு பெரிய மோசடிங்க. இப்ப தெளிவா சொல்லுது உச்ச நீதிமன்றம், என்னையா அதை பத்தி விசாரிக்கணுமையான்னா, மோடி அரசு அங்க போய் ஒரு அவருடைய வழக்கறிஞர் நம்முடைய ஒன்றிய அரசின் நீதிபதி போய் அங்க சொல்றாரு, இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்தெந்த குழுமை எந்தெந்த பெரும் பணக்காரர் எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தார் என்பதை அறிய எந்த உரிமையும் பொதுமக்களுக்கு இல்ல, எல்லா விவரங்களும் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி வந்தார் மோடி? நான் ஊழலை ஒழிப்பேன் என சொன்னார், ஆனா ஊழலை ஒழிக்கிறார், ஒழிச்சு வைக்கிறாரு, மறைச்சு வைக்கிறாரு. அதனாலதானே இவ்வளவு தைரியமா போய் நீதிமன்றத்துல போய் மக்களுக்கு உரிமை இல்லை, எந்த பெரும் முதலாளி எந்த கட்சிக்கு கொடுத்தார் எவ்வளவு கொடுத்தார் என்பதை அறிகிற உரிமை மக்களுக்கு இல்லை என்றால் இது என்ன ஜனநாயகம்? நீ மொத்தத்தில் நீங்க ஊழலை சட்டபூர்வமாக்கின ஒரு கொடூரத்தை செய்திருப்பது மோடி அரசு. இல்ல சகோதரி, பாஜக சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, ஐயா டிஜிட்டல் பயம் ஆகி போச்சு மோடி ஆட்சியில, இங்கெல்லாம் லஞ்சம்லாம் வாங்க முடியாதியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்முடைய அரசியல் விமர்சகர் ஃபிக்கி அமைப்பு என்கிற அந்த பெருமுதலாளியுடைய அமைப்பு அது, அதுல ஆலோசகர் இருக்கிறாரு. அவர் எப்படி ஆரம்பிச்சார் கவனிச்சிங்களா? காஷ்மீர்ல இருந்து இங்க கீழே வரைக்கும் 30% கமிஷன் உண்டுங்கயா, அது 56 ஆரம்பிச்சிருச்சு ஆகிறாரு அவரு. ஊழல் நடக்கல என்பதல்ல, மோடி ஆட்சியிலும் ஊழல் நடக்குது, அதத்தான் இப்ப வந்து அந்த அரசியல் விமர்சனம் ஒப்புக்கோ. இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட், இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும், அதுக்காக சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, என்னுடைய லட்சியம் நான் வந்தா ஊழல் ஒழிச்சு போகும்னு 2014 பிரச்சாரம் பண்ணி மோடி வந்தாரு. இப்ப நான் ரொம்ப எளிமையா கேக்குறது என்னன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில அமைச்சர்கள் மீது ஊழல்கள், ஆகவே அவங்க மீது வழக்கு தொடுக்க நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் என்று இன்றைய திமுக அரசு சொல்லி அதற்கு அனுமதி தரணும் என்று ஆளுநர்கிட்ட ஒரு 4 அமைச்சர்கள் பற்றி ஒரு வருஷமா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மேல இந்த மாதிரி வழக்கு தொடுக்க அனுமதி தரணும்னு அங்க கோப்பு போனா, ஏன் ஒரு வருஷமா வந்து அனுமதி தராம இருக்காரு? நீங்க ஊழலை ஒழிப்பதில் நீங்க உறுதியாக இருந்தால் கவர்னர் என்பவர் மோடியால் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர், உத்தரவு போடுங்க, உடனடியா அனுமதி கொடுங்க, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?